நம்ம பழைய கேரம் போர்டும் எடுத்துன்னு வருவாரு நம்ம ஈஷானாண்டு. பழைய கேரம் போர்டு மற்றும் புது கேரம் போர்டு ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் சைஸ் வேற ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. கேரம் காயின்ஸ் ஸ்ட்ரைக்கர் அது மட்டும் இல்லாத பவுடர் ஃபர்ஸ்ட் இத பிரிக்கலாம். நெக்ஸ்ட் இத இப்போ அன்பாக்ஸ் ஈஷான் எனக்கு பிரிக்கணும் ஆசை இருக்கு. அன்பாக்ஸ் பண்ண போறது இல்ல அன்பேக் பண்ண போறோம். குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு ஈஷா? ஹா நல்லா பளிச்சிருக்கு, நைஸா இருக்கு. இதுதான் ஸ்ட்ரைக்கர் உங்களுக்கு. அதை எடு, அங்க கவரை எடு. நீ கேரம் போர்டு பார்த்து ஆச்சரியப்படாத நகரு நகரு நகரு. பார்த்தீங்கன்னா நெட்டுக்குள்ள இது விழுந்தா நமக்கு உள்ள போறதுக்கு இந்த கேரம் போர்டு இப்படி மேல வைக்கிற மாதிரி தான் ஆடி ஆகணும். ஒரு வேலை இப்படி வச்சிட்டோம்னா உள்ள போகும். ஆனா நம்ம இதுக்குன்னு இன்னொரு செட்டப் எடுத்துட்டு வரலாம். இருந்தேன் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் பிக்சர்ஸ்லாம் வரும், அது உங்களுக்கே தெரியும். இதில் கோழி கோ கொக்கர கோ பிக்சர் வந்தது. பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வரும். இதுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, வைத்தாவும் இருக்கு, நம்மளால தூக்க முடியாது. இதெல்லாம் வச்சு நாம அந்த சட்டை ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட். இப்போ இதை ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். குடு குடுறா. பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஈருன்னு சொல்லியிருக்கேன், 10 இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்க மொத்த காயின்ஸும் வச்சு நம்ம ஆட போகிறது கிடையாது. 8 காயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இந்த கேரம் போர்டில் நான் ஏற்கனவே நல்லா ஆடுவேன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஆடி இருக்கேன், மீடியமா ஆட முடியும்னு சொல்லுவேன். நல்லா இருக்கும். ஈஷா இது வந்து 16 ருபீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், 91 ருபீஸ் இந்த ஸ்ட்ரைக்கர். ஏய் 16 ருபீஸ் அது. உங்களுக்கு ஒழுங்காக குறி வைக்க தெரியல. குயின் இங்கே வந்துச்சு. சூப்பராக போது. இந்த மாதிரி ஒரு மேட்சும் நம்ம போடலான் இருக்கோம். இப்போ இது இப்போதைக்கு இதில் விளாடலாம். இப்போதைக்கு இதில் விளாடி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு தெரியலை. கரெக்டாக 20 இதை முடிக்கணும். அந்த மாதிரி விளாடி பார்க்கலாம். யார் ஃபஸ்ட்டு ஒரு 5 காயின்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர்னு வச்சுக்கலாம். 5 காயின்ஸ் தான். ஆடுவேன் நம்மளுக்கு கேரம் போர்டு நம்ம கிட்டே ஒன்று இருந்துச்சு, அதை இப்பெல்லாம் நம்ம டச்சு விட்டு போயிடுச்சு. எடுக்கும் அது பழசாயிடுச்சு, அதுவும் இந்த மாதிரி ஸ்மூத்னஸ் போய். அதனால அதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு பவுடர் வாங்கிட்டோம் ஒன்று. ஐ இந்தா நீ ஒன்று நான் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு அச்சோ எங்கே வச்சு அடிக்கிறேன் பாரு. எப்படி இதை வச்சு அடிக்க?
க்ளீனே நாங்கள் வச்சுட்டோம்ல. ரெண்டு காயும் ஜெயிச்சிட்டேன், இந்த மூணு காய் நான் ஜெயிச்சேன், இந்த மேட்ச் முடிச்சிடலாம். நதி மூணு காயும் ஜெயிக்கணும், நானும் ரெண்டு நாலு காயும் ஜெயிக்கணுமா? இன்னும் ரெண்டு ஜெயிக்கணும். விஷாம் ஜெயிச்சிருவாங்களுக்கு ஆதி பழக்கம் இருக்கு. எனக்கு எனக்கு தான் லைட்டாக பழக்கம் இல்லை. எது எப்படி அடித்தா எப்படி தெரியும் கரெக்டாக. ஆனால் கொஞ்சம் இப்போ எல்லாம் என் பக்கமே வந்துடுச்சுல்ல, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏ எப்படி அப்படி அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? சரி, இனிமேல் எப்படி அடிக்கணும்? சே ஒன்றாச்சும் எடுக்கலாம்னு பார்க்குறேன், முடிய மாட்டேன். அந்த ஒண்ணு முடியும். போய் விழுது போச்சுல வந்துதான் கையே கரெக்டா. போதும் அடிப்பாங்க கேரம் போர்டில் அவங்க சைடே அடிக்கணும்னா. கே பார்த்தீங்கன்னா 9 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிடுச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துருக்கோம். சரி, இன்னொரு நான் நம்புகிறேன் நீங்கள் ரசித்து ருசித்து பார்த்துருப்பீங்க.
இத்தனை காயின்ஸ் அதிகமாக ஒன்று இருக்குது. சரி நாம் இன்னொரு மேட்ச் பண்ணலாம், அதுக்கு ரெடி பண்ணிட்டு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்க வச்சுருக்கோம். கிறிஸ்துமஸ் ஆரம்பிக்க சொல்லிட்டோம். டக்காரி நம்மளுக்கு தான் காயின்ஸே வருது. என் சைடில் நான் அடிக்கிறேன். என்ன ஒரு கொடுமை சார், என்ன கொடுமை சரவணா இது. இது எத்தனை காயின் சர்ச்சாவீங்க? அஞ்சு, அதே அஞ்சு. நீ சொன்னடா இங்கே வாக்கிறோம் பாரு, கேரம் போர்டு சைடு காயின்ஸ். அதுதான் உங்களால் பார்க்க முடியும். டேய் இப்படி அடிச்சா காணிக்கலடான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அங்க அதுவே இதான் இங்க இப்படி அடிச்சுக்கிறான். இது ராங்கு, அதை இங்க வச்சிரு. அப்படி அடிக்கூடாது. அடிச்சிட்டல இப்படி அடி, நான் ஒத்துக்கிறேன். வைக்கிறேன் திருட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்கே வச்ச ரெண்டு குடுறா. வானாடா இப்பாரு, அடுத்து இந்த புளியோட வேங்கை புளியின் ஆட்டத்தை நாலு நேரத்தெல்லாம் தான் பார்த்தா. நீ வேணான்னு விட்டுட்டேன். நீ அடிக்காத, அது நடக்காது. இந்த மூணுக்கு மூணு அடிச்சிட்டோம். நாகா நாலு அடிச்சிருக்க, அடிச்சிட மாட்ட. நீ வந்துருச்சு எப்படி நான் சொன்னேன்னோ பாருக்கும். ஏ போட நகத்தா அடிக்க முடியாது, அடிக்க முடியாது. அடிச்சிட்டேன் நான் மட்டும் சொன்னேன். எடுத்து கொடுக்குற அங்கங்க ரெண்டு அடிக்கிற நீ எண்டிங்ல கொண்டு போய் சேர்த்துட்டியாடா. இந்த அவள் தான் நான். ஏய் என்னோட பிளாக் இது. வளைய பிச்சறாத, உள்ள தள்ளி விடு, உள்ள வளைய தள்ளுறா. நீதான் அடிக்காத 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 அடிச்சிட்டேன். இந்த பையன் அடிச்சிட்டாங்க. ரெண்டு நிமிஷத்துல மான மரியாதை கப்பலே எழுதிமே. நான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டேன், நீயும் ஒரு ஜெயிச்சா நல்லது. ஏய் இல்ல சென்டர்ல சென்டர்ல விட அப்படி அகரம் பாருங்க. அது போத ப்ளீஸ். ஒரு அடியில ஒண்ணு கூட போக மாட்டேங்குது. என்ன ஆயிட்டான் பையன், ரெண்டு மேட்சா நான் ஆயிட்டேன். இப்போ இன்னொரு வீடியோ சேனல் எடுத்து போடுவான். அது வந்து மேட்ச், அது எதுலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரம் போர்டில். நான் வரல, இந்த காயின்ஸ் வச்சு அந்த கேரம் போர்டில் ஆட போகிறோம். நான் வரல, நான் வரல, நான் மேட்ச்சுக்கே வரல. நான் வரல போ. நீங்கள் என்னடா அடிக்குமா அடிக்கினே போகிற.
ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நல்லா இருக்கணும். நாலு அஞ்சு ஆறு இன்னும் ரெண்டு வேணும். ஆ இருக்கும் பாரு. ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இதுக்கு எப்படி அடிக்கிறதுன்னு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நம்ம உங்களுக்காக போஸ்ட் பண்ணலாம். அந்த அந்த இதில் உங்களுக்கு மேட்ச் வேணுமான்றதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பாய் பாய்.